ஐபிசி தமிழ் இன்று ஒரு தகவல். இந்த நிகழ்வில் தினம் ஒரு தகவலை நாம் அறிந்து வருகிறோம். அறிவியல் அதிசயங்கள், சரித்திரங்கள், சாதனைகள், கண்டுபிடிப்புகள், கலாச்சாரங்கள், பொருளாதாரம், சமூக மாற்றம், தொழில்நுட்பம், மருத்துவம் என பல்வேறு துறைகளின் பலதரப்பட்ட தகவல்களை நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த வகையில் இன்றும் கூட உங்களுக்காக சரித்திரம் தொடர்பான ஒரு செய்தி காத்திருக்கிறது. கிறித்தவம் சைவத்தை விழுங்குகிறது என்று கூறி கிறித்தவத்தை எதிர்த்த ஒருவரே அவர்களின் புனித நூலான விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்த விந்தை செய்தியை நீங்கள் அறிவீர்களா? யாழ்ப்பாணம் நல்லூரில் 1822 டிசம்பர் மாதம் 18 தேதி பிறந்தவர் ஆறுமுக நாவலர். இவர் மிக சிறந்த தமிழறிஞர். சைவ சமயத்திற்காக மிகப்பெரிய தொண்டுகள் செய்தவர். எமது தாய்மொழியாம் தமிழ் மொழிக்காக மாபெரும் சேவைகளை செய்த ஒரு மிக முக்கியமான தமிழறிஞர். உலகறிந்த மிக சிறந்த ஒரு அறிஞர். இவர் சைவ சமயத்தை பின்பற்றிய காரணத்தினால் கிறித்தவ மதமானது இந்த சைவ மதத்தை விழுங்குகிறது என்று கூறி தனது வாழ்நாள் நெடுக மாபெரும் போராட்டங்களை முன்னெடுத்தவர். கிறித்தவத்தை தீவிரமாக எதிர்த்தவர். ஆனால் தான் படித்த கல்லூரியினுடைய பேராசிரியர் பெர்சிவல் அவர்களின் வேண்டுகோளுக்காக கிறித்தவர்களின் புனித நூலான விவிலியத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தார். அத்தோடு நிற்காது தமிழில் மொழிபெயர்த்து அதை சென்னைக்கு அனுப்பி புத்தகமாகவும் பதிவித்தார். கொள்கை அளவில் தான் கொண்டிருந்த சமய நம்பிக்கையின் அடிப்படையில் கிறித்தவத்தை தீவிரமாக எதிர்த்தாலும் அறிவின் பால் கேட்ட காரணத்தினால் இந்த காரியத்தை அவர் செய்து கொடுத்தமை வியப்பின் சரித்திர குறியீடு. மீண்டும் ஒரு செய்தியோடு ஐபிசியின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழ இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.